வணக்கம் நேயர்களே. படிப்பின் உலகம் பல்கலைக்கழகம் நிகழ்ச்சியின் வாயிலாக கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பசுமை வளாகத்திலிருந்து உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களை பண்படுத்துவது, ஆராய்ச்சியிலும் கல்வியிலும் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் மென்மேலும் வளர மேம்பட வளர்ச்சியடைய வழிகாட்டியாக உதவுகிற ஒரு இடம் பல்கலைக்கழகம். காணி நிலம் மீண்டும் என்று கனவு கண்ட பாரதிக்கு 1200 ஏக்கரில் தமிழக அரசு ஒரு பல்கலைக்கழகத்தை அவருடைய பெயரிலே அமைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு வளர்ச்சி பணிகளை பற்றியும் பாடத்திட்டங்களை பற்றியும் உட்கட்டமைப்பு வசதிகளை பற்றியும் ஆய்வுக்கூடங்களை பற்றியும் ஆராய்ச்சிகளை பற்றியும் விரிவாக வரும் வாரங்களில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த பல்கலைக்கழகத்தை மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் பிச்சை அவர்களும், பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும், துறை தலைவர்களும் இயக்குநர்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை உங்களுக்காக பதிவு செய்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். படித்தல்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் அது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு புஸ்தகம் படித்தாலும் அதில் கொடுக்குற தூண்டுதல், அதில் கிடைக்கிற செய்தி தான் வாழ்க்கையை மேம்படுத்த போகுது. அந்த வகையில் பார்த்திங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் மாணவர்களை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எந்த எனக்கு எங்கே எங்கெங்கே நம்ம சுற்றி பேசினாலும் கூட கடைசியில் நீங்கள் வந்து நிற்கிற இடம் எஜுகேஷனாக தான் இருக்குது. அது அதை தாண்டி நீங்கள் போகவே மாட்டேங்கிறது. வயசுக்கு அவங்களுக்கு எத்தனை பேர் சார் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவான்? ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் இருக்கான். அவனை கொடுத்துட்டோம் இல்லைங்க சார், அவன் போது சார் மொத்தம். ஸோ அதான் அவங்க அதான் நம்ம நார்மலாக அந்த உலகத்தில் ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு இருப்பாங்களே சார், 20% ஆஃப் த பீப்புள் டூ த 80% ஆஃப் த ஒர்க், 80% ஆஃப் த பீப்புள் டூ த 20% ஆஃப் த ஒர்க்னு சொல்லிட்டு. உண்மையான தரமான பங்களிக்கக்கூடியவர்கள் சமூக முன்னேற்றத்துக்கும் கல்வியோட முன்னேற்றத்துக்கும் ஆராய்ச்சி முன்னேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20% மாணவர்கள் தான் உண்மையாக பண்ணிட்டு இருப்பாங்க. ரியலாக ப்ரொடக்டிவாக அதுதான் இருந்திருக்கு. இல்லை அவங்கள வந்து நீங்கள் எப்பயும் ஒரு தூண்டிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு அந்த அவங்ககிட்ட அதே தான் நீங்கள் அதை நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க நினைக்கிறேன். இதில் என்ன பெஸ்ட் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் அவங்களோட ஐடி நம்பரை போட்டு அடிச்சீங்கன்னா அவன் தீசி சப்மிட் பண்ணிட்டாருன்னா சினாப்சி சப்மிட் பண்ணிட்டாரு. எங்க இருக்குது, எந்த நாள் ஆகுது, யாருக்கிட்ட இருந்து இன்னும் வரல, உன்னோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இஸ் வெரி வெரி அட்வான்ஸ். அதே மாதிரி நாங்கள் ஒருத்தர் தான் சார் ஏசியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம் 11 கோடி செக்யூரிட்டி சர்டிபிகேட் கொடுத்த ஒரே யூனிவர்சிட்டி பாரதியார் இன்னைக்கு வரைக்கும் சார். செக்யூரிட்டி போய் உங்களுடைய
இந்த ஹிஸ்டரி தான் வந்து. சோ இது எல்லா டேட்டாவும் முன்னாடியே ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே அந்த QR கோட் நம்பர் கிளிக் பண்ணீங்கனா போதும். எல்லா யாருமே எந்த ஊர்ல இருந்து வெரிஃபிகேஷன் பண்ணவே வேண்டாம். ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர். அதே மாதிரி ஆட்டோமேஷன் இவங்க எல்லாமே சக்சஸ் காரணம். ஒரு பையன் ஒரு ஃபீஸ் கட்டுறான்னா காஷ்மீர்ல இருக்கிற அந்த ஊரே இருக்கிற ஆளு எங்க பேங்க் கூட லிங்க் பண்ணிட்டோம். சரி சார், அந்த கோட் நம்பரை கொடுத்து அந்த கோட் நம்பர் கொடுத்து அங்கே கட்டிட்டா போகும் சார். இட் வில் கிரெடிட் டு த அக்கௌண்ட் ஆஃப் பாரதியார். எந்த மூலையில் எந்த கோர்ஸ் எந்த விதமான பேமெண்ட்டுமே ஆன்லைன் பேமெண்ட், இந்த கேஷ் கொண்டு கட்டுறது, எண்ட்ரி வாங்குறது, சீல் வைக்கிறது, அந்த சிஸ்டம் எல்லாம் போயாச்சு. அண்மையில் சில சஞ்சிகைகளில் பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை பற்றி பல்வேறு மதிப்பீடுகள் என்பது செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் என்பது இருந்து வருகின்றன. இதில் தமிழக அரசு, மத்திய அரசு ஆக இந்த அரசுகளினுடைய குறிக்கோளுக்கு நோக்கத்திற்கு ஏற்பவும் கூட பாரதியார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று, 2014 அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அதை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் நான் வயலன்ஸ் என்று சர்வதேச அளவிலும் கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த சென்ற ஆண்டினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தூய்மை இந்தியா என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆக மகாத்மா காந்தியினுடைய 145வது பிறந்த தினத்தில் அவர் அறிவித்த அந்த திட்டம் சற்று அடக்கத்தோடு சொல்லிக்கொள்வதாக இருந்தால், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அது நடைபெற்று வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்று வரும்போது ஒரு மனிதனுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி என்பது அகமும் புறமும் சேர்ந்தது. ஆக அகத்தினுடைய வளர்ச்சி கல்வியால் அளக்கப்படுகிறது, புறத்தினுடைய வளர்ச்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான வசதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்கிற பட்டுக்கோட்டையாருடைய பாடலுக்கு ஏற்ப பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அந்த புறத்தினுடைய வளர்ச்சி என்பது ஏராளமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு 1200 பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஒரு பசுமை பல்கலைக்கழகமாக மாறி வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அண்ணா நூற்றாண்டு விழா ஐஏஎஸ் பயிற்சிக் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பயிற்சி தலைவராகவும் கடந்த 6 நான் செயல்பட்டு வருகின்றேன். இந்த அண்ணா நூற்றாண்டு விழா ஐஏஎஸ் பயிற்சிக் கழகமானது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலே 2010களில் தொடங்கப்பட்டு தொடர்ந்து ஏறத்தாழ 400 மேல் பயிற்சி அளித்திருக்கின்றது. இந்த பயிற்சியில் 2010களிலே இருந்து 2013 வரை ஏறத்தாழ ஒரு 12 பேர்களை நாங்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு வெற்றியாளர்களாக அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் கடந்த 24/8/2014 ஆகஸ்ட் 2014 நடைபெற்ற ஐஏஎஸ் தேர்விலே இந்தியாவிலேயே மிக அதிகமாக 14.3% மாணவர்கள் எங்களினுடைய பயிற்சி கழகத்தினுடைய மாணவர்கள் பாஸ் செய்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் இந்த சமுதாயமானது பாராட்டி தமிழகமே பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான செயல். அந்த உன்னதமான செயலினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் எங்களினுடைய பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள். இந்த வெற்றிக்கு 24 எப்போது கேட்டாலும் அப்போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த தேர்விலே முதல் நிலை தேர்விற்கு ஆன பயிற்சியை கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனமானது எங்களுடைய துணைவேந்தர் அவர்களுடைய முழுமையான ஆதரவின் காரணமாக இதிலே தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மாதத்திற்கு 2000 ரூபாய்களை உணவுப்படியாக கொடுக்கின்றோம்.
அத்தோடு சர்வதேச மாணவர்கள் விடுதியிலே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உறைவிட பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உறைவிட பயிற்சியாக கொடுப்பதோடு மட்டுமின்றி அவர்களுக்கு ஏறத்தாழ 16 மணி நேரம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியானது கொடுக்கப்படுகின்றது. அற்புதமானது ஒரு ஐஏஎஸ்க்கென்றே ரெஃபரன்ஸ் லைப்ரரியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதிலே தேர்ந்த நிபுணர்களாக தேர்ந்த வெற்றியை பெறுவது என்றால் அந்த களத்திலே இருந்து போராடி வெற்றி கண்ட அந்த தளபதிகளை வைத்து நடத்தினால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதன் காரணமாக யார் யாரெல்லாம் தமிழகத்திலே இருந்து டெல்லிக்கு சென்று அந்த முதன்மை தேர்வில் முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு என்றும் பெர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்டர்வியூ அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நேர்முக தேர்விற்கு யூபிஎஸ்சியில் டோல்பூர் ஹவுஸ்க்கு சென்று அங்கே நேரடியாக 30-40 நிமிடங்கள் அந்த அறிஞர் பெருமக்களினால் இன்டர்வியூ செய்யப்பட்டவர்களை எல்லாம் நாங்கள் அழைத்து இங்கே அவர்களை கூட்டி வந்து அவர்களின் மூலமாக நேரடியாக 2-3 தடவை நேர்முகத் தேர்வை சந்தித்தவர்கள், 2 முறை, 3 முறை, 4 முறை மெயின்ஸ் தேர்வை சந்தித்தவர்கள், முதன்மை தேர்வாகிய மெயின்ஸ் தேர்வை சந்தித்தவர்கள், இவர்களையெல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு 6 மாதங்கள் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் இடைவிடாமல் ஏறத்தாழ 16 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் அவர்களை உறங்க விடாமல் அவர்களை கடுமையாக அவர்களை பயிற்சி கொடுத்ததன் மூலமாகத்தான் இந்த 14.3% வெற்றியை இந்த ஆண்டை எங்களால் பெற முடிந்தது. அவர்கள் பயிற்சி வருவதற்காகவே நாங்கள் பயிற்சி கையேடுகளை ஏறத்தாழ 2000 பக்கத்துக்கு மேல் நாங்கள் பயிற்சி கையேடுகளை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த பயிற்சி கையேடானது பிரிலிமினரி எக்ஸாமினேஷனிலே பிரிலிமினரி என்று சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வினிலே இந்த ஏறத்தாழ 100 கேள்விகள் 2 மதிப்பெண்கள், 100 × 2 = 200 மதிப்பெண்கள். இது முதல் தாள். இரண்டாவது தாளுக்கு ஏறத்தாழ ஆப்டிடியூட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியிலே அந்த தாளுக்கு ஏராளமான மென்டல் எபிலிட்டி அனாலிசிஸ் அனலிட்டிக்கல் ரீசனிங் இன்னும் இருக்கக்கூடிய அந்த கணிதத்தில் அல்ல உளத்திறனை ஆயக்கூடிய அந்த ஆய்வுகளை கொண்ட கேள்விகள் காம்ப்ரிஹென்ஷன் இவைகளை கொண்டதாக இரண்டாவது இருக்கின்றது. This department was started in the year 2004. We are successfully functioning for the past 10 years. And we are a combination of teaching, research and extension activities. Teaching, அப்படின்னு சொல்ல போனால் நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் இஸ் எம்ஏ உமன் ஸ்டடீஸ். இப்போது அது வந்து 2 வருஷமான போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ். இதுக்கான அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் இது வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டிலையும் காலேஜஸ்லையும் எடுத்து நடத்தலை. பட் டுடே இட்ஸ் அ த்ரஸ்ட் ஏரியா. எல்லாருக்கும் தெரியும் லேடிஸ் ஆர் பீயிங் அ ஃபோக்கஸ் டுடே இன் சோ மெனி இஷ்யூஸ். அப்போது எமங் அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லெவலே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் பிஏ உமன் ஸ்டடீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் நாங்கள் இப்போ அதை விண்ணப்பிச்சிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி வில் கெட் இட் மெட்டீரியலைஸ் பை த நெக்ஸ்ட் அகடமிக் இயர். இப்போ உமன் ஸ்டடீஸ் எம்ஏ உமன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல வந்து வி ஆஃபர் லாட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஆன் உமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஹியூமன் ரைட்ஸ், உமன் டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்ற கோர்சஸ் ஆஃபர் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு எஜுகேட் அண்ட் எம்பவர் விமன். அண்ட் இந்த எஜுகேஷன் எப்படி அப்படின்னு சொன்னால் வி கிவ் தம் 60% ஆஃப் ஃபீல்டு ஒர்க் அண்ட் 40% ஆஃப் டீச்சிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபினிஷ் எம்ஏ உமன் ஸ்டடீஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் ஹேண்ட்லிங் கவுன்சிலிங் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்சஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அறிஞர்னா சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ் ஃப்ரம் 1982 ஆன்வர்ட்ஸ். இஸ் 11,600 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இன் 2-story பில்டிங் அண்ட் வி ஹேவிங் மோர் தென் 2 lakh வால்யூம்ஸ் இன் அவைலபிள் இன் ஃபார்மேட் ஆஃப் புக், தீசிஸ் டெசர்டேஷன் அண்ட் பேக் வால்யூம்ஸ். அண்ட் வி ஹேவ் ப்ரொவைட் சம் ட்ரெடிஷ்னல் பேஸ்டு சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ், பேப்பர் கிளிப்பிங் சர்வீசஸ், SDA services and also ICT based services. We have provided automated translation and e-books accessing and browsing facility also available, and we have running the different sections in name of the technical section, circulation section, reference section, periodical section and infilminate set also available. We are all the one among the members of the infilminate center. One among the infilminate center for this library. We are the 13th position of the out of 419 universities in India. The e-resources from the CMI database for the commerce, economics and management students,
Well, 13,000 database documents, financial database documents available in the CMA database, and ProQuiz also we are subscribed in the base of education, social science and arts faculty is covered around 7,500 database available in this ProQuiz database. இந்த துறையகம் 31 ஆண்டுகள் முடித்து விட்டது. 32வது ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இங்கே 84ஆம் ஆண்டு முதல் முதல்ல படித்த மாணவர்களில் பல பேர் உலகளாவிய இடங்களில் தலைமை பொறுப்புகளில் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் இந்த பல்கலைக்கழகத்தோடவும் இந்த துறையகத்தோடவும் வளர்ந்தவர்கள். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு முகம் இருக்குது, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு முகவரி இருக்குது அப்படின்னா அது இந்த பல்கலைக்கழகத்தினால் வந்தது. இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேறு நிறைய சிறப்புகள் உண்டு. முதல்ல நம்ம பல்கலைக்கழகத்தில் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு துறையகத்துக்கு பிறகு வர்றேன். இந்தியாவில் உள்ள அத்தனை அரசு பல்கலைக்கழகங்களிலும் சேர்த்து ஒரே ஒரு பல்கலைக்கழகம் ஜப்பானில் இருக்கக்கூடிய அபெஸ்ட் 21 என்ற ஒரு இந்த அக்ரிடிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேலாண்மை அப்புறம் இந்த டெக்னாலஜி இன்ஜினியரிங் இதில் வந்து இந்த பாடத்திட்டங்களை பற்றி ஆய்ந்து அவங்களுக்கு தகுதி இருக்குது, இந்த ரேட்டிங் கொடுப்பாங்க. அதில் பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டுமே உறுப்பினர். அந்த அடையாள அட்டை பாருங்கள், இதுதான் அது இங்கே இருக்குது. அடுத்தது, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிறைய மேலாண்மைக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் கனடா அட் வான்கோவர். அடுத்தது, ஆஞ்சலியார் ரஸ்கின் யூனிவர்சிட்டி. இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியோட இப்போ வெரி ரீசெண்ட்லி எங்கள் துணைவேந்தர் பேச்சுவார்த்தை நடத்தி எம்ஓயு சைன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அநேகமாக ஒரு வேளை நம்ம அடுத்த வருஷம் திருப்பும் இந்த மாதிரி எதாவது மீட் பண்ணோம்னா உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த பல்கலைக்கழகத்தில் கூட நாங்கள் செய்யக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் இப்போவும் நாங்கள் எங்களுடைய பல பேராசிரியர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களையும் வச்சு நாங்கள் இதை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது, நாங்கள் ஜப்பானில் இதை பற்றி பேசிகிட்ருக்கும் பொழுது இவ்வளவு குறைவான செலவில் மாணவர்கள் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இந்த அக்ரிடிட்டேஷனில் வந்து ஆனுவல் ஃபீஸு அதர் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ தான் சொன்னோம், சமூக நீதிக்காகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காகவும் 31 ஆண்டுகளாக இது செயல்பட்டு வருது. ஆனால் இத்தனை வருஷத்தில் இங்கே படித்ததில் பெரும்பான்மையானவர்கள் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். ஆனால் யூனிவர்சிட்டினால் எல்லாருக்கும் என்ன ஒரு அங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், சீப் அல்ல, ஃபீஸ் கம்மியாக இருக்கும், நிறைய ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது வந்துடலாம் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இத்தனை வருஷமாக நாங்கள் அவங்களுக்கு தந்துட்டுருக்குறோம். இப்போது ஒரு 2-3 வருடங்களில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுட்டு வருது, உலகளாவிய மாறுதல்கள். அதனுடைய வெளிப்பாடு என்னங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே படித்த பல பேர் தொழில் முனைவோர்களாக, ஆண்டர்பிரினர்ஸ், வெவ்வேறு வகையான உலகளாவிய நிறுவனங்களில், பன்னாட்டு நிறுவனங்களில், மிடில் லெவல் கூட இல்லை சார், அப்பெக்ஸ் லெவல்லே இருக்காங்க. அவங்க வருடத்திற்கு ஒரு முறை இங்கே வர்றாங்க. அது எல்லாரும் வர முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருவாங்க. அதுக்கு நாங்கள் வச்சுருக்கிற பேர் நெக்ஸஸ். நெக்ஸஸ் இது வரைக்கும் 4 முறை நடந்துருச்சு. 4 முறையும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தவங்கெல்லாம் வந்து 2 நாட்கள் இங்கே இருப்பாங்க. அடுத்தது, 11 ஆண்டுகளாக ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வரோம். மாணவர்களே, மாணவர்களுக்காக மாணவர்களால் நடத்தப்படும் ப்ரோக்ராம் அது. இப்போ சென்னை, கொச்சி, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களுக்கு மாணவர்களே போவாங்க. அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. அங்கே எங்கு இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அவங்களுக்கு சில உதவிகளை செய்வாங்க. அங்கே ஒரு நாள் கருத்தரங்கு நடக்கும். இது கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வருது. அதுவும் டிசம்பர் 16லிருந்து 18க்குள்ள எல்லா வருடங்களும் நடந்திருக்கு. இது ஒரு சாதனை. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 31 ஆண்டுகளில் இந்த அள்ளி குவித்த இத்தனை கோப்பைகளும் இத்தனை பதக்கங்களும் மாணவர்களுடைய சாதனை.
மாணவர்கள் மட்டும் சாதனை பண்ணலை, இங்கே இருக்கக்கூடிய 14 பேராசிரியர்கள், யாராவது 2 பேர் வருஷத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸு, ஒரு ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று போடுவாங்க, ஒரு பப்ளிகேஷன் வரும், தமிழில் புக்கு போட்டிருக்கோம். இந்த நிறுவனத்திலிருந்து 2 தமிழ் புத்தகங்கள் மாணவர்களுக்காக வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக இந்த கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு பல காலேஜஸில். ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி வந்துட்டு லேட்டாக ஆரம்பித்தாலும் நம்ம கொஞ்சம் கண்டெம்ப்ரரி ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஒரு ஜஸ்ட் 2008 ஆரம்பித்தோம். தியரி த்ரூ ப்ராக்டிஸ். ஏன் இந்த தியரி த்ரூ ப்ராக்டிஸ் பிகேம் எலிமெண்டல் இந்த கோர்ஸுக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தியரியை படிச்சுக்கிட்டு மறந்துடுறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ப்ராக்டிக்கல் தனியாக தான் பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கலும் தியரியும் கம்பைன் பண்ணும்போது தான் அவங்க ஆக்சுவல் ஈஸ்தட்டிக்ஸ் ஆர் அவங்க பண்ணுற ஒர்க்கில் ஒரு கிரேஸ் வரும். ஸோ இந்த கோர்ஸ் ஒர்க் வந்துட்டு நாங்களே மாடியூல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு த 4th செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு த்ரஸ்ட் ஏரியா வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஏரியாவில் ஜேர்னலிசம் இஸ் அ த்ரஸ்ட் ஏரியா. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே அவங்க வந்துட்டு ஃபீல்ட் ஒர்க் நிறைய செய்கிறாங்க. ஸோ பிரிண்ட் ஜேர்னலிசம்லேருந்து டெலிவிஷன் ஜேர்னலிசம்லேருந்து நியூ மீடியா ஜேர்னலிசம் போயிடுறாங்க. இப்போ பிரிண்ட் ஜேர்னலிசம் அவங்களுக்கு வாரம் வாரம் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் ரிப்போர்ட்டர் அவங்க டெய்லி ரூட்டீன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு வெளியில் வாரம் வாரம் ஒவ்வொரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஃபீல்ட் ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணும். நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிவிடுவோம். அவங்க ரிப்போர்ட் பண்ணி இங்கே வந்துட்டு காப்பியை ஃபைல் பண்ணி பேஜ் மேக்கப் பண்ணி அவங்க காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே நாங்கள் ஒரு மாடியூல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஜேர்னலிசம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டே ஒரு மாடியூல் டிசைன் பண்ணி அவங்க அந்த எக்ஸசைஸ் ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணிட்டு வரணும். இதை முடிச்சுட்டு செகண்ட் செமஸ்டருக்கு வரும்போதும் தே கம் அக்ராஸ் அட்வர்டைசிங் ஆஸ் ஒன் ஆஃப் த த்ரஸ்ட் ஏரியாஸ். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்ன இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் செகண்ட் செமஸ்டருக்கு. நாங்கள் என்ன பேசிக்கலி பார்த்தோன்னா, படிக்கிற ஹேபிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் கம்மி ஆகிட்டே போகுது. நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ரீடிங் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாவல் ஷார்ட் ஸ்டோரி படிக்கிறதா இருந்தாலும் கம்மி ஆகிட்டே வருது. அதை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வி மேக் இட் கம்பல்சரி ஃபார் அ டெய்லி ரீடிங் ஹேபிட். இதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இஸ் வீக்லி மீடியா குவிஸ் வச்சுருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் மீடியா குவிஸ் இருக்குது. அந்த வாரம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்க அப்சர்வ் பண்ணி குரூப் குரூப்பாக அவங்கள செக்மெண்ட் பண்ணி ஒரு குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி இந்த குவெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தும்போது அந்த வாரம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்டர்நேஷ்னலி, நேஷ்னலி ஆர் ஈவன் லோக்கலி அவங்க ஒரு குவிஸ் மூலம் அது வெளியே கொண்டு வர்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், அட்வர்டைசிங் செகண்ட் செமஸ்டர் வரும்போது அட்வர்டைசிங் ஒரு மேஜர் ஏரியா இருக்குது, த்ரஸ்ட் ஏரியா. அதுலேயும் நாங்கள் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி அட்வர்டைசிங் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்களோ அதே மாடியூல்ஸ் நாங்கள் இங்கே டிசைன் பண்ணி அந்த டிசைன் பிரகாரம் தே ஹாவ் டு அண்டர்டேக் தேர் ஒர்க். ஸோ ரைட் ஃப்ரம் கான்செப்ட் பில்டிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் நாங்கள் அந்த மாடியூல் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். த ஸ்டூடெண்ட் வரும்போதும் இனிஷியலி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் அந்த ஏரியா ஆஃப் அட்வர்டைசிங் தெரியாமல் இருக்கலாம். இந்த பேசிக்ஸை நாங்கள் அடியர் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இன்கல்கேட் ஆகுது, அவங்க எபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. தேர்ட் செமஸ்டர் வரும்போது அவங்க த்ரஸ்ட் ஏரியா வந்துட்டு ஆடியோ விஷுவல் ப்ரொடக்ஷன். ஆடியோ விஷுவல் ப்ரொடக்ஷனில் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், நியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது, அண்ட் ஃபில்ம் ஷார்ட் ஃபில்ம்ஸும் டாக்குமெண்ட்ரிஸும் எடுக்கிறாங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு மேக் அ ஷார்ட் ஃபில்ம், அ டாக்குமெண்ட்ரி, ஆர் தே ஹாவ் டு ஹாவ் நியூஸ் ப்ரொடக்ஷன் அண்டர்டேக்கன். ஸோ அதில் வந்துட்டு ஃபில்ம் ஸ்டடீஸ் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராட்காஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த த்ரஸ்ட் ஏரியாஸ். ஸோ தேர்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஜேர்னலிசம், பிரிண்ட் ஜேர்னலிசம், செகண்ட் செமஸ்டரில் அட்வர்டைசிங்,
தேர்ட் செமஸ்டரில் ஆடியோ விஜுவல் ஜேர்னலிஸ்ட், ஆடியோ விஜுவல் ப்ரொடக்ஷன், இதில் குரூப் ஒர்க் நிறைய பண்ணுறாங்க, சோஷியல் இஷ்யூஸ் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க, ஷார்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறாங்க. இந்த அண்ட் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம் ஏரியாஸ் இந்த தேர்ட் செமஸ்டர். தேர்ட் செமஸ்டர் யூஸ்வலாக கொஞ்சம் ஹெக்டிக் ஒர்க்காக இருக்கும், மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன்ஸ். இதில் ஃபில்ம் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இருக்குது, அந்த ஃபில்ம் ஸ்டடீஸ் சப்ஜெக்டும் இந்த ஆடியோ விஜுவல் ப்ரொடக்ஷனும் ஒன்றா கொண்டு போயிடுறாங்க. அதில் யூ கேன் சீ தட் அவங்க தியரி அண்ட் தியரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, தியரி ஆஃப் ஃபில்ம் எப்படி அவங்க ஒர்க்கில் அடியர் பண்ணும்போது ஒர்க் பெட்டர் ஆகுதுன்ட்டு எவ்ரி இயர் ஹாஃப் அ டசன் ஷார்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் எவ்ரி பேட்ச் செய்கிறாங்க, அவங்க குரூப் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறாங்க. நேஹலி பாரதியார் பல்கலைக்கழகத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, படிப்பின் உலகம் பல்கலைக்கழகம் நிகழ்ச்சியின் வாயிலாக கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பசுமை வளாகத்திலிருந்து உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களை பண்படுத்துவது, ஆராய்ச்சியிலும் கல்வியிலும் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் மென்மேலும் வளர மேம்பட வளர்ச்சியடைய வழிகாட்டியாக உதவுகிற ஒரு இடம் பல்கலைக்கழகம். காணி நிலம் மீண்டும் என்று கனவு கண்ட பாரதிக்கு 1200 ஏக்கரில் தமிழக அரசு ஒரு பல்கலைக்கழகத்தை அவருடைய பெயரிலே அமைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு வளர்ச்சி பணிகளை பற்றியும் பாடத்திட்டங்களை பற்றியும் உட்கட்டமைப்பு வசதிகளை பற்றியும் ஆய்வுக்கூடங்களை பற்றியும் ஆராய்ச்சிகளை பற்றியும் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த பல்கலைக்கழகத்தை மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் பிச்சை அவர்களும், பதிவாளரும், துறை தலைவர்களும், இயக்குநர்களும், ஆசிரியர்களும், பேராசிரியர்களும், மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை உங்களுக்காக பதிவு செய்கிறார்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனுபவம் வாய்ந்த ஃபேக்கல்ட்டிஸு, அவங்கள இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு நடக்கிற கரண்டான விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது என்ன வகையான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து? இப்போ வந்து சார், அகாடமிக் ஸ்டாஃப் காலேஜ்னு பாரதியார் யூனிவர்சிட்டி யூஜிசி கீழே வருது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை நீங்கள் பெருமையாக சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா ஆர்சிசின்னு இப்போ எங்களை செலக்ட் பண்ணிருக்கு சார். யூஜிசி, சரிங்க சார, ரீஜனல் சென்டர் ஃபார் கெப்பாசிட்டி பில்டர்ஸ் சொல்லி ஒரு சென்டர் இப்போ எங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சரி சரி, அந்த சென்டர், அந்த சென்டரில் சார் எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம்.
அது வந்து அப்டேட்டிங் தர் நாலேஜ். ஓகே ஓகே. எவ்ரி டே இஸ் எ நியூ டே ஃபார் அ யூனிவர்சிட்டி. நம்ம மாணவர்களுக்கு என்ன தேவை, மாணவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்ன தெரியணும்னா ஒவ்வொரு